நூடுல்ஸ் இதை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதை சுவைச்சு பார்த்துருப்பாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் அவசரமான உலகத்தில் சரியாக சமைச்சு சாப்பிட நேரம் இல்லாததுனால இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அந்த வகையில் நூடுல் அப்படின்றது நிறைய பேருடைய பிரதான உணவாக இருந்துகிட்ருக்கு. ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க, ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறவங்க, சரியாக சமைக்க தெரியாதவங்க, படிக்கிற பசங்களுக்கு நைட்டில் பசி எடுக்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்நாக் அப்படின்னு நினச்சப்போ உடனே 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ற இந்த நூடுல்ஸோட வரலாற்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 1 வருஷத்தில் மட்டும் உலக மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து 100 பில்லியன் கப் ஆஃப் நூடுல்ஸை சாப்பிட்ருக்காங்க. அந்த வகையில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 13 பாக்கெட் ஆஃப் நூடுல் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நூடுலை சுவைச்சு பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. இதோட இவ்வளவு புகழுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா, இதை உற்பத்தி செய்கிறதும் வாங்கி சாப்பிட்றதும் ரொம்பவுமே மலிவான விலையில் நடக்கிறதுனால தான். இதோட புகழ் பூமியோட மட்டும் நிற்காமல் மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டவங்க வரைக்கும் போயிருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்ச சிலர் மவுண்ட் எவரெஸ்டில் வச்சு நூடுல்ஸை சாப்பிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்க ஆஸ்ட்ரோனட்ஸும் அங்கே நூடுல்ஸை கொண்டு போய் குக் பண்ணி சாப்பிட்டதா சொல்லப்படுது. நிற்காமல் யூஎஸில் இருக்கிற பிரிசன் வரைக்கும் இந்த நூடுல்ஸோட புகழ் பரவியிருக்கு. யூஎஸ் பிரிசனுக்குள்ளே லீகலாக அனுமதிக்கப்படுற ஒரே ஒரு பொருள் நூடுல்ஸ் மட்டும்தான். இது மூலமாக அங்கே இருக்கிற பிரிசனர்ஸ் நூடுல்ஸை வாங்கி அவங்களுக்கு பிடிச்சபடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நூடுல்ஸை ஜெயிலுக்குள்ளே அலோவ் பண்ணதுனால கவர்மெண்ட் பிரிசனர்ஸ்க்கு சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுற காசில் பெரிய அளவுக்கு மிச்சம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மலிவாகவும் சுவையாகவும் மனசு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கும் இந்த நூடுல் அமைஞ்சிருக்கு. இந்த நூடுலுடைய வரலாறு சரியாக 200 BC சைனாவில் இருந்த ஹேண்ட் டைனாசிட்டியில் தொடங்கினதாக சொல்லப்படுது. அதனால தான் இது ஆரம்ப காலத்தில் சைனாவில் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய சான்றாக 2005 சைனாவில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஒரு பழைய நூடுல் கப் கிடச்சிருக்கு. அந்த பழைய களிமண்ணால் ஆன கப்பில் கொஞ்சம் நூடுல்ஸ் ஒட்டியிருந்திருக்கு. இதை ஆராய்ச்சியாளர்கள் சேகரித்து பரிசோதித்து பார்த்த பிறகு இந்த நூடுலோட வயசு எப்படியும் 4000 வருஷத்துக்கு முந்தையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி 2005 நடந்தது. இதோட புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லோ ரிவரை ஒட்டி லஜியா அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த இடத்துல அடிக்கடி நிலநடுக்கமும் வெள்ளமும் வரும். அப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்தாலவோ நிலநடுக்கத்தாலவோ இந்த நூடுலும் அந்த கப்போடு சேர்ந்து நிலத்தடியில் புதிஞ்சிருக்கலாம். அது பல வருஷங்களாக மண்ணுக்கடியிலே பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அது இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாங் டைனாசிட்டியில் ஆரம்பித்த நூடுல்ஸோட வரலாறு டாங் டைனாசிட்டியில் தான் ரொம்பவும் பெரிய வளர்ச்சியை அடைஞ்சது. இது சரியாக 618 AD 907 AD வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். இந்த சமயத்தில் உலகம் முழுவதும் பல்வேறு விதங்கள்லேயும் இந்த நூடுல் அப்படின்ற டிஷ் பரவ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லைங்க, சைனாவில் நூடுலுக்குன்னு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட நம்பிக்கை தான். நூடுல் சாப்பிட்றவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படின்னும், அது லாஞ்சவெட்டியை குறிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னும் அவங்க நம்புகிறாங்க. அதனால அந்த ஊரில் கொண்டாடப்படுற பிறந்த நாள், வெட்டிங், சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு எல்லாத்துக்குமே நூடுல் தான் பிரதான உணவாக வைக்கிறாங்க. கேக்கு கூட நூடுல் வச்சே பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நூடுல் செய்யறது அப்படின்றது ஒரு விதமான கலையாக அந்த நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டீ செரிமனியில் கூட நூடுல் கண்டிப்பாக இருக்குமா. இப்படி சைனாவில் மட்டும் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிருந்த இந்த நூடுல்ஸோட வரலாறு மற்ற நாடுகளுக்கும் பரவறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது 2ம் உலகப்போர். 2ம் உலகப்போரில் நிறைய குண்டு அடிபட்டு பல நாடுகளும் பெரிய சேதாரத்தை அனுபவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் சைனா மட்டும் இல்லைங்க, ஜப்பான்லேயும் பெரிய தாக்குதல்கள் நடந்து மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. சரியாக உணவு இல்லாமல் பல பேர் பட்டினி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சமயத்தில் தான் அமெரிக்கர்கள்
ஜப்பானில் இருக்க மக்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவும் கொஞ்சமாக எண்ணெயும் மட்டும் இனாமா கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நம்ம டொனேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டொனேட் பண்ணாங்க. அந்த மாவையும் அந்த எண்ணெயையும் வச்சு பிரெட் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, உங்கள் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் அமெரிக்கா அரசு அப்போ சொல்லிச்சு. ஆனால் ஜப்பானியர்களுக்கு அதில் அவ்வளவு உடன்பாடு இல்லை. அவங்க அப்போவுமே பிரதானமாக நூடுல்ஸை தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போர்லேருந்து உயிர் தப்பிச்சு உடம்பு நடுங்க பெரிய லைனில் நின்று அகதிகள் கூட்டத்தில் கொடுக்குற அந்த நூடுல்ஸை வாங்கி சாப்பிட பெரிய கூட்டங்களாக நீண்ட வரிசையில் நின்று சாப்பிட மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் எவ்வளோ பேர் பசியும் பட்டினியும் தாங்க முடியாமல் சுருண்டு விழுறத மக்கள் பார்த்துருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் மாமா ஃபுகு ஆண்டோ. அவர் இயல்புலே ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த வாரால் அவரோட பிஸ்னஸ் மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சு. கையில் சுத்தமாக காசு இல்லாமல் அவரும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஒரு கப் நூடுல்ஸ்க்காக காத்திருக்கிறத பார்த்தாரு. இதே மாதிரி நீண்ட வரிசையில் குளிரில் நடுங்கிக்கிட்டு சரியான உணவும் பாதுகாப்பும் இல்லாமல் மக்கள் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறதுக்கு பதில் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு மாமா ஃபுகு ஆண்டோ யோசிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. உடனடியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நூடுல்ஸை நம்ம தயார் பண்ணால் என்ன அப்படின்னு. இந்த அமெரிக்கர்கள் வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதுமை மாவையும் எண்ணெயும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு மாமா ஃபுகு ஆண்டோ யோசிச்சாரு. ஏன்னா புதுசாக ஒரு பிரெட் அப்படின்ற கான்செப்டை மக்களுக்கு ஏன் பழக்கணும், ஆல்ரெடி பல வருஷமாக அவங்க தான் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்காங்கல்ல, அதையே சிம்பிளாக எப்படி கொடுக்க முடியும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிக்கலான்னு மாமா ஃபுகு ஆண்டோ முடிவு பண்ணார். இதை தொடர்ந்து ஒரு பெரிய கப்பில் கோதுமை மாவையும் எண்ணெயையும் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டில் பின்புறத்தில் இருந்த ஒரு சின்ன மரத்தாலான குடிசை வீட்டுக்கு போனாரா மாமா ஃபுகு ஆண்டோ. அங்கேயே தங்கி ரா பகலாக இந்த நூடுல்ஸை வேறு வேறு விதமாக செஞ்சு எப்படியாவது இதை பதப்படுத்தி பாதுகாத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலமாக இது ரொம்ப பாதுகாப்பாக கெடாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றவங்க உடனடியாக இதை சமைச்சு சாப்பிட்றபடி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அரும்பாடுபட்டிருக்காரு மாமா ஃபுகு ஆண்டோ. இதுக்கான சரியான பாதுகாப்பு முறை, அதாவது ப்ரிசர்வேஷன் மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு மாமா ஃபுகு ஆண்டோக்கு 1 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அந்த 1 வருஷ காலமாக அந்த சின்ன மரத்தால் ஆன குடிசை வீட்டில் தங்கியிருந்து ரா பகலா மாமா ஃபுகு ஆண்டோ சரியான இன்ஸ்டன்ட் நூடுலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அவரோட முயற்சியில் பல தோல்விகளை சந்தித்த பிறகு ஒரு நாள் அந்த அதிசயம் அவருடைய மனைவியால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லணும். அவங்க மனைவி ஒரு நாள் ஒரு பெரிய பாத்திரம் முழுசாக எண்ணெய் வச்சு கொதிக்க வச்சு ஏதோ போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது அவங்களோட இரவு உணவுக்காக அவங்க மனைவி சமைச்சிட்டு இருந்த சாப்பாடு. திடீர்னு அந்த எண்ணெயை பார்த்த உடனே மாமா ஃபுகு ஆண்டோக்கு இதில் நூடுல்ஸை போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அவர் தயாரித்து வச்சுருந்த நூடுல்ஸ்லேருந்து கொஞ்சம் நூடுல்ஸை எடுத்து நல்லா கொதிச்சுட்டு இருந்த அந்த எண்ணெயில் போட்டு டக்குன்னு எடுத்தார். இதை தான் இங்கிலீஷில் ஃப்ளாஷ் ஃப்ரையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுசாக வறுபடாமல் போட்ட உடனே எடுக்கிறது தான் ஃப்ளாஷ் ஃப்ரையிங். அதாவது கொஞ்சம் போல் அதில் இருக்கிற ஈரத்தன்மை போய் அரவேக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதனால தான் நூடுல்ஸ் முறுமுறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்த உடனே அதில் இருக்கிற நீர்ப்பசை போய் சரியான அளவில் பாதியாக செமிக்குக்கான இந்த நூடுல்ஸை முறையாக பேக் பண்ணி சரியான அளவில் ப்ரிசர்வ் பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இதுதான் டாப் ரேமனோட ஆரம்ப கதை. இப்படி தான் அவர் முதல் முதலாக ரேமன் நூடுல்ஸை ஆரம்பித்து வச்சார். இதை பாக்கெட்டில் அடைச்சி இன்ஸ்டன்ட் டாப் ரேமன் நூடுல் அப்படின்னு மாமா ஃபுகு ஆண்டோ வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் சரியான அடுப்பு வசதி இல்லாத மக்கள் இதை உடனடியாக சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போய் கிடைச்ச இடத்துல டக்குன்னு குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பெரிய லைனில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை, யாரையும் எதிர்பார்த்து சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சமைச்சு டேஸ்டியாக சாப்பிட முடிஞ்சுது. இந்த மாதிரி பல அட்வான்டேஜ் நூடுல்க்கு இருந்தது. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக மாமா ஃபுகு ஆண்டோ
கப் நூடுல்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். ஒரே ஒரு கப்பில் இருக்கிற நூடுல்ஸில் சுடு தண்ணியை மட்டும் ஊற்றி உடனடியாக சாப்பிட்றது தான் அது. இது மூலமாக கிச்சனே இல்லாதவங்க கூட அவங்க பசியை ஆற்றிக்க முடியும் அப்படின்னு மாமா ஃபுகோ ஆண்டோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுதான் நூடுல்ஸ்க்கு பின்னாடி இருந்த வரலாற்று கதை. சாதாரணமான நூடுல்ஸை பற்றியும் நம்ம பார்த்தோம், இன்ஸ்டன்ட் நூடுலை பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அளவில் பசி அப்படின்னா உடனடியாக கை கேட்டுறது நூடுல்ஸ் பேக்கெட்டாக தான் இருக்கும். இரவில் கண்முழிச்சு படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு களைப்பாக வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ சூடாக சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது நம்மளே கூட நூடுல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இதனால் US கவர்மெண்ட்டோட ப்ரிசன்ட் பட்ஜெட்டே குறைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிச்சனே இல்லாமல் வாழ்கிற மக்கள் கூட சூடாக எதையோ சாப்பிட முடியும் அப்படின்னா அது இந்த நூடுல்ஸ் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நூடுல்ஸ் ஏதோ ஒரு வகையில் டீஃபாரஸ்டேஷன், அதாவது மரங்கள் வெட்டுறதை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, நூடுல்ஸை பதப்படுத்தும் பொழுது அதுக்கு பாம் ஆயிலை யூஸ் பண்ணி தான் பதப்படுத்துகிறாங்க. அதனால் பெரிய அளவில் மரங்களை வெட்டையோ பெரிய அளவில் எண்ணெய்க்கான தேவையோ கிடையாது. ஸோ சரியான முறையில் பாதுகாக்கப்பட்ட இந்த நூடுல்ஸை அடிப்படையாக வச்சு தான் பிற்காலத்தில் மேகி மாதிரியான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி பல ஃப்ளேவர்ஸில் நமக்கு இந்த நூடுல்ஸ் கிடைச்சாலும் கூட ஆரம்ப காலத்தில் உருவான இந்த டாப் ரெமன் நூடுலை நம்ம கண்டிப்பாக நினைவில் வச்சுக்க தான் செய்யணும். மாமா ஃபுகோ ஆண்டோவோட சாமர்த்தியமும் பசியில் கஷ்டப்படுற மக்களுக்கு உடனடியாக உணவு கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனித நேயமும் தான் இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நூடுல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வரலாற்று கதையிலேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? நீங்கள் இன்ஸ்டன்ட் நூடுலை இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் என்ன? இப்படி பல விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை பை.